என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நீ அனுப்பின அந்த ரெண்டு ஆளுங்களும் சுத்த வேஸ்ட். நீ எல்லாம் ஊருக்குள்ள பெரிய ரவுடின்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்லையா? நீ எது பண்ணாலும் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு ஓவர் பில்டப்பா பேசின நீ அனுப்பின ஆளுங்களும் வேஸ்ட். துர்காவை கொலை பண்ணி தூக்கி போடுறதுக்காக கை நீட்டி காசு வாங்கினல, அதுல ஒரு பைசா நான் ஏதாவது கம்மியா கொடுத்தனா? நீ அதிகமா பணம் கேட்டதுக்கு நான் ஏதாவது உன்கிட்ட பேரம் பேசினா? நீ கரெக்டா வேலையை முடிப்பேன்னு பெருமையா சொல்லி வச்சிருந்தேன், ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட ஒர்த் இல்லைன்னு இப்பதான் எனக்கு தோணுது. மேடம், ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஒத்துக்கிறேன். அதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க மேடம். செய்யற தொழில தெய்வமா நினைக்கிறவன் தான் இந்த வெற்றி. அதான் உன் தொழில் லட்சணத்தை இப்ப பார்த்தனே. அந்த துர்கா பாக்குறதுக்கு தான் ரொம்ப சைலண்டா இருப்பா, ஆனா அவ ரொம்ப பக்கா கேடி பெரிய தில்லா இல்லங்கடி. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவளை ரொம்ப ஈஸியா போட்டு தள்ள முடியாது. வீணா ஒன்னு போய் முழுசா நம்மனை பாரு, என் புத்திய நானே செருப்பால் அடிச்சுக்கணும். நீயும் இந்த வெற்றியும் சேர்ந்து ஏதோ பெரிய ஏழ்றைய இழுத்து விட போறீங்கன்னு நினைக்கிறேன். நீ என்னமோ இந்த வெற்றி பெரிய ரவுடி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவான்னு சொன்ன, ஆனா இங்க பார்த்தா ஒண்ணுமே காணுமே. இவனை நம்பினதுக்கு நாமளே டைரக்டா களத்துல இறங்கியிருந்தா கூட அவ கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். போதும் மேடம், கொஞ்சம் நிறுத்துங்க. எதுக்கு ஓவரா பேசிக்கிட்டே போறீங்க? இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை பேசுறீங்க, இந்த வெற்றி வேற மாதிரி ஆயிடுவான். ஆமா, உன்னோட வெட்டி வீராப்பு சவடால் எல்லாத்தையும் எங்க கிட்ட காட்டு, ஆனா அந்த துர்கா விஷயத்துல ஒன்னத்தையும் காட்டிடாத. புள்ள பூச்சி மாதிரி இருக்கிற அந்த துர்காவிய உன்னால நசுக்க முடியல, ஆனா என்கிட்ட வந்து உன் வீரத்தை காட்டுறியா? மேடம், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இதை எடுத்தோ கவுத்தோம்லாம் பண்ண முடியாது. யார் கண்ணையும் படாம இந்த காரியத்தை முடிக்கணும். தப்பி தவறி கூட யாராவது பாத்துட்டாங்கன்னா சந்தேகம் ஆயிடும் மேடம். அதனாலதான் டைம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ராத்திரியே நீங்க சொன்ன மாதிரி அந்த துர்காவை கடத்தி ஊருக்குள்ள எப்படி கொலை நடந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி கொண்ணு அவளை தூக்கி வீசிடுறோம். அது மட்டும் நடக்கலன்னா உங்ககிட்ட நான் வாங்கின பணத்தை திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துறேன், போதுமா? அது வரைக்கும் தேவையில்லாம என்னை பத்தி தப்பா பேசாதீங்க. நான் வரேன். ஏண்டி வீணா, இவனை நம்ம பெரிய ரவுடின்னு நினைச்சோம், இவன் என்னடானா இவ்வளவு எமோஷனல் ஆயிட்டு டென்ஷனா பேசிட்டு போறான்? வீணா, இவன் ஒழுங்கா பண்ணி முடிப்பானா? எனக்கு என்னமோ இவன் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத, இவன் கண்டிப்பா பண்ணிடுவான். நீங்க வேணா பாருங்க, உறுதியா அவன் துர்காவோட கதையை முடிச்சிருவான். வாங்க போலாம். துர்கா, 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 துர், வாங்கச்சினியா உட்காருங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கண்ணை மூடு. ஏன் சின்னயா, எதுக்கு கண்ணை மூடணும்? ஏன், காரணம் சொன்னதா கண்ணை மூடுவியா? அப்படி எல்லாம் இல்ல சின்னயா, திடீர்னு கூப்பிட்டு கண்ணை மூட சொன்னீங்களே, அதான் ஏன்னு கேட்டேன். இப்பெல்லாம் என்னென்னமோ சொல்றீங்க, என்னென்னமோ செய்யறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நீங்க சொல்றீங்க, நான் கண்ணை மூடிக்கிறேன். துர்கா, வாக்கு கொடுத்தா அத கரெக்டா காப்பாத்தணும். கண்ணை மூட சொல்லிட்டா இப்படி ஒரு கண்ணை திறந்து பார்க்க கூடாது, ரெண்டு கண்ணையும் மூடு. சரிங்க சின்னையா, கண்ணை மூடிட்டான். கண்ணை மூடியே இருக்கணும், திறக்க கூடாது. அப்படியே நில்லு. இப்ப கண்ணை திறந்து பாரு. என்ன
துர்கா என்ன ஆச்சு? ஒன்னும் லட்சணையா, நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு சின்னையா. ஆமா, என்ன சின்னயா திடீர்னு இதெல்லாம்? அது உயிருக்கு ஆபத்து இருக்கு துர்கா, ஆனா நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். அதனால்தான் நான் உனக்கு கிஃப்ட் வாங்கி தர மாதிரி இந்த டாலர்ல டிராக்கரை செட் பண்ணிருக்கேன். சின்னயா என்ன யோசிக்கிறீங்க? இல்ல அது ஒண்ணும் இல்ல, நீ தானே உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்த அவர் அப்பப்ப எனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி என்னை எப்பவும் சந்தோஷப்படுத்துவாருன்னு. ஆனா இப்ப நான் உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா ஏன் எதுக்குன்னு திருப்பி கேள்வி கேக்குற? நான் வாங்கி கொடுத்தத ஆசையா நீ கழுத்துல போடுவேன்னு பார்த்தா கேள்வி மேல கேள்வியா கேக்குற? நான் வாங்கி கொடுக்கறது உனக்கு பிடிக்கலையா? என்ன சின்னயா நீங்க போய் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அப்புறம் என்ன? அப்படிலாம் எதுவுமே இல்ல, இதோ உடனே போட்டுக்கிறேன். இருங்க இந்தாங்க. என்ன பாத்துட்டு இருக்க? இங்க காட்டு, நானே ட்ரை பண்றேன். இரு நான் கழட்டுறேன். வா இரு மாட்டுறேன். இரு கொஞ்சம் டைட்டா போட்டாதான் அவராம இருக்கும். சூப்பர். நீயே பாரு எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மகாபாரதத்துல சிவபெருமான் ஒரு வேடனா தோன்றி அர்ஜுனனோட வல்லமைய பரிசோதிச்சு அவனுக்கு தன்னோட பசு பதாஸ்திரத்தை வரமா கொடுத்து அருள் புரிஞ்சாரு. அதே மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விதியோட விளையாட்டுல அந்த அம்மன் உன்னோட உன் துர்காவோட வல்லமைய பரிசோதிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால எல்லா நிலைமையும் தன்னால மாறும். இது காலத்தோட கட்டாயம். நீங்க சொன்ன மாதிரியே என்னோட துர்கா மூணு பரிகாரத்தையும் பயபக்தியோட நிறைவேற்றிட்டாமா? ஆனா நாலாவது பரிகாரத்தை பண்ண போறது துர்கா இல்ல, நீதான் கௌரி. என்னமா சொல்றீங்க, நானா நாலாவது பரிகாரத்தை நிறைவேற்ற போறேன்? ஆமா கௌரி, அந்த சொக்கப்பான வதம் பரிகாரத்தை நீதான் நிறைவேற்றணும். அது என்னம்மா சொக்கப்பான வதம்? கைலாய மலையிலிருந்து தவம் புரிவதற்காக பார்வதி தேவி பூலோகத்துக்கு அகிலாண்ட நாயகியா அந்த மாசாணி அம்மனா வந்து சேர்றாங்க. வந்த அந்த அம்மன் காவேரி நதியிலிருந்து நீரை கையில எடுத்து தூய அன்போடு இறைவனை நினைக்க சிவன் நீர் வடிவம் எடுத்து செழுநீர் திரள்நாதராக அருள் பாலிச்சாரு. அந்த நேரத்துல சில துஷ்ட சக்திகள் அம்பிகை வடிவமான அம்மனுக்கு இடையூறு கொடுக்கறதுக்காக சில துஷ்ட காரியங்களை செய்ய ஆரம்பிக்குது. இதனால பொறுமை இழந்த அந்த மாசாணி அம்மன் காளியா அவதாரம் எடுத்து தீய சக்திகளை வதம் செஞ்சு நெருப்புல எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. அதனால இந்த சொக்கப்பான வதத்தோட நோக்கமே துஷ்ட சக்திகளை அழிச்சு அந்த இடத்த சுத்தமாக்குறது தான். சரிங்கம்மா, அந்த பரிகாரத்தை நான் எப்படி செய்யணும்னு சொல்லுங்க. துர்மரணங்களை தடுத்து நிறுத்தணும்னா முதல்ல இந்த ஊருக்குள்ள இருக்கிற துஷ்ட சக்திகளை அழிச்சாகணும்.
அப்படி நடந்தா மட்டும்தான் வேப்பல திருவிழா எந்த பாதகமும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியும். அதுக்கு மாசாணி அம்மன் உருவத்துல அந்த துஷ்ட சக்திகளை எல்லாம் எரிச்சு சாம்பலாக்க போறது நீதான் கௌரி. அம்மா, மாசாணி அம்மா உருவத்துல நான் எப்படிமா இந்த காரியத்தை செய்ய முடியும்? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்கம்மா. கௌரி, நீதான் மாசாணி அம்மன் வேஷம் போட்டு அந்த மொத்த துஷ்ட சக்தியையும் அழிக்கணும். உன் கையால சொக்கப்பானைய நெருப்பு வச்சு கொளுத்தணும். அந்த நெருப்புல எல்லா தீய சக்தியும் தீக்கு இரையாயிடும். சரிங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரியே அந்த பரிகாரத்தை பண்றம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு உண்டு. வரேம்மா. ஏய், இவ தாண்டா வெற்றினா சொன்ன பொண்ணு. ஊர்ல எல்லாரும் தூங்குற நேரம், இந்த ஜாமத்துல இவளை தூக்குனா ஏன் கேட்க ஒரு நாதி இருக்காது. நீ சொல்றதா சரின்னு எனக்கு தோணுது. இப்பயே அவளை போய் தூக்கலாம். சரிதா, போலாம். காலனையா, அந்த கௌரி மட்டும் சொக்கப்பான பதத்தை செஞ்சு முடிச்சா இத்தனை நாளாக நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீண் போயிடுமையா? அதுக்கப்புறம் அந்த கௌரியை எப்போவுமே பலி கொடுக்க முடியாதபடி ஆயிடுமையா? இப்போ அடுத்து என்னையா பண்ண போகிறோம்? முதல்ல நீ ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்க. நம்ம முன்னோர்கள் எழுதி வச்ச குறிப்புகளில் இந்த மாதிரி இப்படி ஒரு ஜாதகத்தில் பிறந்தவங்களை அவ்வளவு சீக்கிரமாக பிரச்சனைகள் எதையுமே சந்திக்காம பலி கொடுத்துட முடியாது. நமக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துகளையும் தாண்டித்தான் அந்த கௌரியை பழி கொடுக்கணும். சொக்கப்பாட வதம் நடந்தா தானே அந்த கௌரி பிரச்சனை இல்லாம இருப்பா. ஆனா நாளைக்கு நடக்க போற சொக்கப்பாட வதத்தை அவ நடத்த விடாம இந்த காலை தடுத்து நிறுத்துவான். நாளைக்கு துர்காவுக்கு பெரிய பிரச்சனை வெடிக்கணும். அதுல ஊர் மக்கள் எல்லாம் தெரிச்சு சதறணும். கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராம நடந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் தீய சக்தியோட ஆட்சி இந்த ஊருக்குள்ள இன்னும் அதிகமா வலுப்பெறும். அதுக்கப்புறம் நாம நினைச்சது எல்லாமே கைகூடும். என்ன மேடம் சொல்றீங்க? கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அசோக், இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததும் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நீங்களும் பாருங்க. என்ன மேடம், ரிப்போர்ட்ஸ் இப்படி வந்திருக்கு? அதான் அசோக், எனக்கும் இப்ப வரைக்கும் புரியல. இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரோட பிங்கர் பிரிண்டையும் அந்த கொலையாளியோட பிங்கர் பிரிண்டோட மேட்ச் பண்ணி பார்த்தாச்சு. ஆனா இப்போ வரைக்கும் எதுவுமே மேட்ச் ஆகல. மேடம், எங்கேயோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையான கொலையாளி இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான்னு என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது.
வாங்கயா. என்னாச்சு, எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னீங்க தர்மகர்த்தா? எதுவா இருந்தாலும் காலையில பேசிருக்கலாம்ல. இல்லையா இல்ல, எதுக்கு இந்த ராத்திரி நேரத்துல இவ்வளவு அவசரமா என்ன கிளம்பி வர சொன்னீங்க? ஐயா அது இது பாருங்க, நீங்க போன்ல கிட்ட பேசுறப்பவே ரொம்ப பதட்டமா இருந்தீங்க. அத கேட்டு நானும் கூட என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவசர அவசரமா கிளம்பி வந்தேன். என்ன சொல்றீங்க தர்மகர்த்தா? ஆமாங்கய்யா, எனக்கு இந்த ரெண்டு நாளாவே அப்படி தோணிக்கிட்டே இருக்கு. என்னோட உள் மனசும் ஏதோ ரொம்ப தப்பா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஏற்கனவே இங்க எல்லாம் தப்பு தப்பா தான் நடந்துட்டு இருக்கு, இதுல போய் புதுசா நீங்க வேற குண்டு தூக்கி போடுறீங்க. ஆனா எனக்கு என்னவோ நீங்க சொல்ற மாதிரி இருக்காதுன்னு தோணுது. இல்ல ஆவுடைய பணையா, நீங்க எல்லாத்தையுமே ரொம்ப மேலோட்டமா பாக்குறீங்க. ஆனா நான் ரொம்ப ஆழமா சந்தேகத்தோட பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னோட கணிப்பு சரியா இருந்தா கண்டிப்பா போலீஸ் நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்குமையா? எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஐயா, மனசுக்குள்ள தோன்ற எல்லா விஷயத்துக்கும் ஆதாரம் கொடுக்க முடியாதுங்க ஐயா. இத பாருங்க, தொடர்ந்து ஊருக்குள்ள ஒவ்வொரு வயசு பொண்ணா இறந்துகிட்டே இருக்காங்க ஐயா. ஊருக்குள்ள இருக்கிற எல்லார்கிட்டையும் இது தெய்வ குத்தம்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் இன்னும் பாதி பேரு அந்த துர்காவுக்கும் கௌரிக்கும் தான் ஆதரவா இருக்காங்க. பத்தாததுக்கு உங்க தம்பி மக அசோக் நேத்து பேசுறப்ப இது அம்மனோட கோபம் எல்லாம் இல்ல, யாரோ திட்டம் போட்டு கொலை பண்ணிருக்காங்க, அதனால போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள இந்த ஊருக்குள்ள வர வச்சு விசாரணை ஆரம்பிக்கணும்னு சொன்னார்ல, அத நீங்க மறந்துட்டீங்களா? அசோக் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு தானே இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன தர்மகர்த்தா நீங்க, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி நீங்க சொல்றது இருக்கு, இப்படி பயப்படுறீங்க? ஐயா, நான் சொல்றது உங்களுக்கு இப்ப புரியாதியா? ஆனா நீங்க உங்க கண்ணால பாக்கறப்ப அப்பவே நமக்கு தர்மகர்த்தா நம்மளை எச்சரிக்கை பண்ணாருன்னு நீங்களே யோசிப்பீங்கயா? அசோக், இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, எல்லார்கிட்டயும் பிங்கர் பிரிண்ட் வாங்கறதுக்காக நாம நடத்தின கிராம நலத்திட்டத்துல ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் விடுபட்டு போயிருக்காங்க. இல்ல மேடம், ஆல்மோஸ்ட் நம்ம எல்லார்கிட்டயுமே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வாங்கியாச்சு. இல்ல அசோக், கொஞ்சம் நல்லா டீப்பா யோசிச்சு பாருங்க. ஒன்னு உங்க பெரியப்பா, இன்னொன்னு தர்மகர்த்தா. இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட தவிர மத்த எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்டையும் எடுத்தாச்சு. அப்படின்னா கொலையாளியா இருக்க போறது உங்க குடும்பத்துல இருக்கிற யாரோ ஒருத்தரா இருக்கலாம். இல்ல, அந்த தர்மகர்த்தாவா கூட இருக்கலாம். மேடம், என்ன மேடம் தலையில குண்டு தூக்கி போடுறீங்க? என் ஃபேமிலில இருக்க யாரும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண சான்ஸே இல்ல. அசோக், இப்ப நான் சஸ்பெக்ட் இருக்குன்னு சொல்லிருக்கேன், யாருன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அதுக்குள்ள நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம், நீங்க சொல்றத கேக்கும் போது எனக்கு ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. பாருங்க தர்மகர்த்தா, உங்க மருமக சாவித்ரி இறந்ததுல இருந்து நீங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள தொடர்ந்து நிறைய துர்மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் நினைக்க தோணுது. நான் உறுதியா சொல்றேன், இந்த ஊருக்குள்ள போலீஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம தான் இந்த ஊருக்குள்ள யாரையும் இப்ப வரைக்கும் நுழையவே விடலையே. ஐயா, நீங்க தப்பு கணக்கு போறீங்க ஐயா. இத பாருங்க, நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. பிறந்ததுல இருந்து அந்த செவந்தியே எனக்கு நல்லா தெரியும். அவளுக்குன்னு கூட பிறந்தவங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சின்னு யாருமே கிடையாது. சின்ன வயசுலயே அவளோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர் மாசாணியம்மன் அறக்கட்டளை தான் அவளை வளர்த்து ஆளாக்குச்சு. ஆனா என்னோட மருமக மாதிரி செவந்தி இறந்து போன விஷயம் உங்களுக்கு எனக்கு நம்ம ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா செவ்வந்தியோட அக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தி ஊருக்குள்ள வந்து 13 நாள் காரியம் பண்ற வரைக்கும் இருப்பேன்னு சொன்னால, என் தங்கச்சியோட கடைசி ஆசைன்னு அதை நிறைவேற்றுறதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் ஃபிங்கர் பிரிண்ட் வாங்க சொன்னால, இது எல்லாத்தையும் யோசிச்சு நீங்க கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாருங்க.
வந்திருக்கிறது செவ்வந்தியோட அக்கா இல்லன்னு எனக்கு தோணுது, உங்களுக்கும் தோணும். இப்படி நான் யோசிக்கல தர்மகர்த்தா. ஆனா இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கும் அவன் மேல சந்தேகம் வருது. உங்களுக்கு நான் தெளிவா புரியற மாதிரியே சொல்றேன். உங்க கைரேகை ஏன் கைரேகன்னு ஆரம்பிச்சு மொத்தமா இந்த கிராமத்துல இருக்கிற 600 பேரோட ஃபிங்கர் பிரிண்டையும் நம்ம வாங்கி மேட்ச் பண்ணி பார்த்தாச்சு. ஆனா எதுவுமே கொலையாளியோட ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகல. சோ இந்த கொலைய உங்க பெரியப்பா ஆவடியப்பன் ஒருவேளை பண்ணிருக்கணும். இல்ல ஊர்ல பெரிய மனுஷன்னு சுத்திட்டு இருக்கிற அந்த தர்மகர்த்தா தான் பண்ணிருக்கணும். ஏற்கனவே இந்த கொலைய யார் பண்ணிருப்பாங்கன்னு நான் டவுட்ல இருக்கும் போதுதான் நான் நிறைய விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணி பார்த்தேன். இப்ப புரியுதா அசோக், நான் எதுக்கு உங்க பெரியப்பாவையும் அந்த தர்மகர்த்தாவையும் சொன்னேன்னு? மேடம், நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்போ எனக்கு என்னமோ அந்த தர்மகர்த்தா மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. எனக்கும் அதேதான் தோணுது. கொலகாரம் பக்கத்துல நம்ம நெருங்கிட்டோம். எப்படியோ நாளைக்குள்ள அந்த ராஸ்கல் யாருன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு கான்பிடன்ட் இருக்கு அசோக். மேடம், நீங்க ஒருத்தங்க மேல சஸ்பெக்ட் பண்ணா கண்டிப்பா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்தாங்க மேடம் ரிப்போர்ட். அப்புறம் மேடம், துர்கா தனியா இருப்பா, நான் கிளம்புறேன். சரி.